இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் T20 மேட்ச் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஸ்டார்டிங்கில் டிலே அப்படி இப்படின்னு போட்டு குழப்பினாங்க. 10 மணி 11 மணி அப்படின்னு சொல்லி ஃபைனலாக ஸ்டார்ட் ஆச்சு. இந்தியா சைடில் பேட்டிங் கொஞ்சம் வெஸ்ட்டாக இருந்துச்சு. ரோஹித் சர்மா விக்கெட்டில் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்தா யாருமே ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டோனா கொடுக்கல. அது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு. இந்தியாவால் பெரிய ரன்கள் அடிக்க முடியலை. பவுலிங்கில் ஓரளவுக்கு போராடி தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் இருந்தாலுமே முடியலை. ஸோ அந்த கடைசி ஓவர் ரோஹித் சர்மா செஞ்ச தப்புப்பா அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மாவை சும்மா அப்படி இப்படின்னு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் மேட்ச்சில் பேசியிருப்பார். ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரோஹித் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரன்ஸ் வந்து தேவையான ரன்ஸ் அடிக்கலை, பேட்டிங் சைடில் கொஞ்சம் சொதப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதனை தாண்டி பிச் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் பேட்டிங் சைடில் எங்களால் சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. ஒரு சில நேரங்களில் இப்படி ஆகிறது சகஜம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பேட்டிங் சைடில் ஒரு புதுவிதமான மாற்றம், ஒரு அக்ரஸிவான ப்ளே கொடுக்கணும் அப்படின்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து எல்லா டைமுமே வந்து சக்சீட் ஆகிட முடியாது, ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதிலேருந்து நாங்கள் கற்றுக்குவோம், அடுத்தடுத்த இதில் இம்ப்ரூவ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட் வெளிக்காட்டுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக வாய்ப்புகளை கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருப்பார். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லாஸ்ட் ஒரு கேள்வி தான் பலரோட மண்டைகளை ஓயிட்டுருக்கு. ஸோ அதே தான் வந்து கமெண்டேட்டரும் கேட்டிருப்பார். ஸோ அதற்கு நம்ம ரோஹித்தோட பதில் என்ன அப்படின்னு சொன்னால், புவி கடைசி ஓவர் போடுறதா எங்களுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கலாம், எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே யங் பவுலர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். புவி இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி வின் பண்ணி கொடுத்துருக்காரு, எத்தனையோ மேட்சஸில் சூப்பராக போட்டிருக்காரு, பல வருஷங்களாக பண்ணியிருக்காரு, எங்களுக்கு தெரியும். ஆனால் அவேஷ்கானோ ஹர்ஷதீப் சிங்கோ என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறது ரொம்பவே முக்கியமாக படுது டீமை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்கள வந்து எப்படி நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் வந்து ரோஹித்தோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து இன்ஜுரிஸ் அப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் வந்தால் இந்தியா பேக்கப் போலர்ஸாக யாரை கொண்டு போகிறது வர்றது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹர்ஷதீப், அவேஷ்கான், ஸோ இவங்களை மாதிரியெல்லாம் யங்ஸ்டர்ஸை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. மேட்சை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் புவனேஸ்வர் குமாரை வச்சு போயிருக்கலாம். பட் இல்லாமல் அவர் வந்து அவேஷ்கானை விட்டு ட்ரை பண்ணுவோம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சில முயற்சிகளை எடுத்தார். பட் இது ஒரே ஒரு மேட்ச் தான். பட் அவங்களுக்கு இன்னுமே அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக ரோஹித் சர்மா டீமை செட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஒரு கடின முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் யார் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க, யாரை வந்து வேர்ல்ட் கப்புக்கோ ஏஷியா கப்புக்கோ கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேடுதல் தான் இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து ரோஹித் சர்மா ஒரு டஃப்பான டிசிஷன் அந்த ஒரு இடத்துல எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே வின் பண்ணும் அப்படின்றதான் நம்ம எல்லாரோட ஆசையும். பட் இருந்தாலுமே ஏஷியா கப், வேர்ல்ட் கப் அப்படின்றதான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து எல்லா டாப் இந்தியன் பிளேயர்ஸுமே வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீசனில் ப்ளே பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ சூரியகுமார் யாதவ் ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் என்ன பெஸ்ட்டை வந்து பிளேயர்ஸ்லேருந்து கொண்டு வரலாம் அப்படின்றதான் வந்து ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஹோப் அடுத்தடுத்த மேட்சுகளில் செய்த தவறுகளை வந்து திருத்திக்கிட்டு ரோஹித் சர்மா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பார். ஸோ ஸ்டில் எந்த ஒரு சீரியஸ்லையுமே தோக்காமல் ரோஹித் சர்மா கண்டினியூஸாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக கேப்டனாக இந்தியாவுக்கு வளம் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் தோத்ததை வச்சு ரோஹித் சர்மாவோட டெசிஷனை யாருமே குறை சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ரோஹித் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு புவி போட்டிருந்தா கேம் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தெரியும் அப்படின்றத சொல்லிட்டாரு. அவேஷ்கானை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் கப் T20 அதுதான் வந்து கிட்டத்தட்ட அவரோட ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ அதுக்கு யாரை வந்தெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன், இன்ஜுரிஸ் யாருக்கு எப்போனா நடக்கலாம். ஸோ நம்மளால் சொல்லவே முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க ரோஹித் சொன்னது சரிதானா, இல்லை இப்போவே வேர்ல்ட் கப்புக்கு கரெக்டான டீமை செட் பண்ணி வழிநடத்து கொண்டு போகணுமா, லாஸ்ட் மினிட்டில் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருக்காங்க நம்மளை பதிவு பண்ணுங்கள். நன்றி.